ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஜேசி டெக் தமிழ். நான் ஜெயச்சந்திரன். ரீசெண்டாக என்னோடய பைக்கை சர்வீஸிட போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோண்டாவோட ஓல்டு பைக்கு இருந்துச்சு. இதில் வந்துட்டு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பெக்கு வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணி வீடியோ அப்லோட் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த பைக் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோண்டாவோட என்எஸ்ஆர் 250R அப்படிங்கிற மாடல். இந்த மாடல் வந்து நம்ம ஊரில் அவைலபிளாக இல்லை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறிப்பாக ஜப்பானில் இன்னும் நிறைய பேர் இந்த ஓல்டு பைக்கை ரன்னிங் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாடலை பொறுத்தவரை இது ஒரு ஃபேமஸான மாடல். ஹோண்டா 1987 1999 வரை ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கில் குறிப்பாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ரேசிங் பைக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மெயினாக இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 249cc 90° பொசிஷன் பண்ண வி ட்வின் லிக்விட் கூல்டு 2-stroke கார்பரேட்டர் மாடல் இன்ஜின். இந்த இன்ஜின் 50 horsepower ரேஞ்சில் பவர் டெலிவரி பண்ணிச்சு. 6-speed கியர் டிரான்ஸ்மிஷன். மெயினாக ஹை ஸ்பீடுக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸும் கன்சிடர் பண்ணி ஹோண்டா இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தோம் அப்படின்னா 13,000 மேலே இருந்தது. டாப் ஸ்பீடு 209 km/h. அடிஷ்னலாக ரேஸ் பைக்கில் இருக்கிற மாதிரி இது ஒரு 250cc இன்ஜின் கொண்ட பைக் அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க்கு ட்ரில்டு வென்டிலேட்டட் டிஸ்க் டைப்போட 4 piston கேலிப்பர்ஸும் ரியரு சிங்கிள் டிஸ்கோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹைஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ்க்காக பைக் வெயிட்டும் லைட் வெயிட்டாக 150 kg இருந்தது. டயர்ஸு ஃப்ரண்ட்டில் 17 inches, ரியரில் கொஞ்சம் பெரிய டயராக 18 inches சைஸு இருக்குது. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 16 liters. இது ஒரு 2-stroke இன்ஜின் அப்படிங்கிறதுனால இன்ஜெக்டட் 2-stroke ஆயில் லூப்ரிகேஷன் சிஸ்டம் இந்த இன்ஜினில் இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதுவும் குறிப்பாக 2-stroke இன்ஜின் அப்படின்னு சொல்லும்போது RX100, சுசுகி MAX100, TVS50 இதெல்லாம் நம்ம ஊரில் 2-stroke ராஜாவாக இருந்ததுன்னே சொல்லலாம். தொடர்ந்து ஜேசிடெக் தமிழ் சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.